ஹாய் ஹலோக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திபிகள் தமிழ். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்பாஸ் சீசன் 4 தமிழினுடைய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வாங்குகிற சம்பளம், அவங்களுடைய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்றது தான். ஸோ விதவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக், திஸ் இஸ் ரேண்டம் எபிசோட் நம்பர் 1. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், பிக் பாஸ் சீசனில் உள்ள ஒவ்வொரு கண்டஸ்டனுடைய மொத்த இன்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் அப்படின்றது அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனோட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 19 டேஸ் முடிவடைஞ்சிருக்குது. ஸோ திஸ் 20th day. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்ல விஷயத்துக்கு, நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் விஷயம், பிக் பாஸ் மூலிமா விஜய் டிவிக்கு எப்படி ரெவன்யூ வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய ஒவ்வொரு சேனலும் ஏர்ன் பண்ணுறது அவங்களுடைய விளம்பரங்கள் மூலியமாக தான். இப்போ நீங்கள் பிக்பாஸ் பார்த்துருக்கும் போது நடுவில் விளம்பரம் வரும், ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரை கூட இது இருக்கும். அவ்வளோ லாங்காக அவ்வளோ ஆட்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பயங்கரமான ரெவன்யூ அதில் ஜென்ரேட் ஆகும்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க இது வரைக்கும் அன்அஃபிஷியலாக சொல்லியது 2017 வந்த அஃபிஷியல் ரெக்கார்ட், கிட்டத்தட்ட ஒரு பர் வீக், ஹிந்தியில் பர் வீக் 170 கோடி சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது, ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டார் ப்ளஸுக்கு. நமக்கு இந்த விஜய் டிவிக்கு வந்து அஃபிஷியலாக தெரியலை, பட் இருந்தாலும் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 10-11 crores வரைக்கும் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், பர் வீக் 70 croresக்கு மேலே அவங்களுக்கு விளம்பரங்கள் மூலிமா மட்டுமே சம்பளம் வருது. அண்ட் அது போக அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், எடுத்த உடனே அவங்களுடைய பிக்பாஸ் அப்படின்னு சொல்லாமல் டாபர் வழங்கும் பிக்பாஸ் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி பல பல ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. வசந்தன் கோ இருக்கிறாங்க, உதயம் தால் இருக்கிறாங்க, ப்ரீத்தி அப்ளையன்சஸ் இருக்கிறாங்க, அஸ்வினி ஃபேர்னஸ் அந்த இதெல்லாம் அமைக்குது. ஸோ இவங்களுடைய ரெவன்யூ, இவங்க கொட்டி கொடுத்துருக்க ஸ்பான்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி தேரும், ஒரு 100-150 கோடி மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஸோ இவ்வளோ ரெவன்யூ பிக்பாஸுக்கு இந்த 100 நாளில் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சம்பளம் கொடுக்குறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயமாயிடுதான். சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தோடனே அந்த பிக்பாஸ்னுடைய ஸ்டார் நம்மளுடைய கமல்ஹாசன் சார்னுடைய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவரோட இது எதுவுமே அஃபிஷியலாக யாருமே சொல்ல, இது லீக் மெசேஜஸ் அண்ட் லீக் நியூஸஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் வழியாக தான் வந்துகிட்டு இருக்குது. நம்ம 2017 நம்ம கமல்ஹாசனுடைய ரெவன்யூ வந்து லீக் ஆச்சு. அது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பர் எபிசோடுக்கு அவர் வந்துட்டு போகிற எபிசோடுக்கு 1 கோடி ரூபாய் வாங்குறாரு அப்படின்றது ஒரு ஸ்பெகுலேஷனாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு வாரத்தில் அவர் 2 நாள் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ 2 கோடி ஆகிப்போச்சு. ஒரு 100 நாளில் எத்தனை வாரங்கள் இருக்குது, எத்தனை நாள் அவர் வருவார், எவ்வளோ கோடி சம்பாதிப்பாருங்கிற நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேக் டு த கண்டஸ்டன்ட்ஸ். சரி ஓகேப்பா, இவர் இவ்வளோ வாங்குறாரு, கண்டஸ்டன்ஸ் எதுக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் காசு கொடுக்கணும், சும்மா வந்து 100 நாள் திண்டு போங்கன்னு சொல்கிறது எதுக்குப்பா காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இருக்குது, இவங்கெல்லாம் நம்மளை உங்களை மாதிரி என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை, எல்லாருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் பிக்கஸ்ட் செலிபிரிட்டிஸ்னே சொல்லலாம். என்னதான் சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவங்களும் அவங்கவுங்க துறையில் கொஞ்சம் புகழ் வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு உள்ளுக்க வந்து 100 நாள் வேலை வெட்டி இல்லாமல் உட்காரணும் அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது மறுபடியும் சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சும்மாவே இருக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கணும், ரொம்ப லாபம் இருக்கணும், அதையெல்லாம் விஜய் டிவி வழங்குது அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த சம்பளம் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இதுவும் எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான், லீக் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த சைட்டில் போய் பார்த்தாலும் இது வந்து சொல்லுவாங்க. ஃபிலிம் பீட்ஸ்லாம் நான் அந்த சோர்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஸோ சோர்ஸ் டு ஃபில் பீட் வெப்சைட். சரி ஓகே, லெட்ஸ் கெட் ஃப்ரம் த டாப் ஆர்டர். நமக்கு தெரிஞ்ச சில பல முக்கியமான செலிபிரிட்டிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரம்யா பாண்டியன், ரியோ ராஜ், அரந்தாங்கி நிஷா, சிவாடி நாராயணன், ஆரி, ஜித்தன் ரமேஷ், இவங்களாம் டாப் ஆஃப் தி பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 lakhs per episode. யாவளோ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்கு அவங்க 2 லட்சம் வாராங்க அப்படின்னே சொல்லலாம். வெட்டியாக இருக்கிறதுக்கு 2 லட்சமா அப்படின்னு கேட்கலாம், கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தபடியான செலிபிரிட்டிஸ், இந்த மாடல்ஸ் கொஞ்சம் லீஸ் ஃபேமஸ் தேன் த டாப் பீப்புள்ஸ் லைக் சனம் செட்டி, சம்யுக்தா கார்த்திக், பாலாஜி முருகதாஸ், சுரேஷ் சக்கரவர்த்தி, வா, அப்புறம் சிங்கர் வேல்முருகன், இவங்க எல்லாருமே 1-1.5 lakhs per episode வரைக்கும் வாங்குறாங்க. வா அப்படின்றீங்களா?
அதெல்லாம் அப்படித்தான்ப்பா, கட்டுக்காதீங்க கட்டுக்காதீங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 1 1.5 லேக்ஸ் பர் எபிசோட் அப்படின்றது. அடுத்தபடியான செலிபிரிட்டிஸ், அனிதா சம்பத், கேப்ரியலா, ஆஜித், சோம்சேகர், இவங்க எல்லாம் 1 lakh பர் எபிசோட் வாங்க. ஸோ இது எல்லாமே சம்பளம் வந்து வெறும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான், இது எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும். பட் நமக்கு தெரியுமே லீக்ஸ்னால் அது மோஸ்ட்லி ட்ரூவாக தான் இருக்கும் நம்ம செலிபிரிட்டிஸை பொறுத்தவரை, ஏன்னா அவ்வளோ ஆராய்ஞ்சு தான் வெளியே விடுவாங்க இந்த லீக்ஸ் எல்லாம். ஸோ சேஃப் டு அசியூம் இதெல்லாம் ட்ரூவாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு விஜய் டிவி சம்பாத்தியத்தில் இது வரும் ஒரு ட்ராப்ஸ் அப்படியே அள்ளி மலை போல் சாறு மலை போல் தூவி வரும் மணிக்கு தான் இது சொல்லலாம். And I didn't understand that you